திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் சேகரை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் வசிக்கின்றனர். நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டியும் பட்டா வழங்கிட வலியுறுத்தியும் மயானத்தில் உடல் தகனம் செய்வது போல் வேடமணிந்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணையின்படி மனையற்ற ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா 3 மாத காலங்களுக்குள் கொடுக்க சொல்லிய ஆணையின்படியும் 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் அது ஆதிதிராவிட மக்களுக்கு சரியான முறையில் பிரித்து கொடுக்கப்படவில்லை என்பதைத் தொடர்ந்தும் காவல் நிலையங்களில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் நிலையங்களில் புகார் கொடுத்தும் அதுக்கு காவல் நிலையத்தில் யாரும் செய்தி சாக்காது தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதாலும் நாங்கள் அந்த மனையற்ற ஆதிதிராவிட மக்களுக்கு மனையினை பிரித்து கொடுப்பதற்காக பல்வேறு அறப்போராட்டங்களை நடத்தினோம். அதற்கு தமிழக அரசாங்கமானது எவ்வித செய்திகளும் சாக்கவில்லை. தொடர்ந்து இந்த சேகரை கிராமத்தில் பல்வேறான அறப்போராட்டங்கள் நடத்தி வருவதை காவல்துறையானது எங்களை வந்து ஒரு முன்மொழியாக எடுத்துக்கொள்ளாமல் எங்களை வந்து அதை தடுப்பதற்கான வழிவகைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையிலேயே சேகரை மயானத்திலே ஒருவரானவர் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு தன்னை எரித்து கொள்ளி மாய்த்து கொள்ளும் அளவிற்கு முன்மொழிந்து வருகிறார்கள். அதற்கு தள்ளப்பட்டது அரசாங்கம் மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் மனையற்ற ஆதிதிராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை விரைந்து வழங்கிடவும் காவல் நிலையங்களில் ஒரு தனிநபர் கொடுக்கக்கூடிய புகார் மனுவினை ஏற்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் காவல் நிலையத்தின் உரிய நிலையினை காத்திருக்கொள்ளவும் இந்த அறப்போட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு இந்த அரசாங்கமானது செய்திசாய்க்கவில்லை என்றால் எங்களது சாதாரண ஏழை மக்களின் அறப்போராட்டமானது வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு விதமாக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.